டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஷியோமியோட புது ஃபோனான Mi A1 இந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டெக்கின் தமிழுக்காக. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேச முன்னாடி மோல ஸ்பெசிஃபிகேஷன் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 5.5 inch IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸை பொறுத்தவரையும் 64 GB வித் 4 GB ரேம் வருது. அதே மாதிரி கேமரா பொறுத்தவரையும் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 12 MP கேமரா இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் 5 MP கேமரா, 64-bit குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 625 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பீட் வந்து 2 GHz. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோ 506 GPU கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் நோகட் 7.1.2 வருது. அதாவது டாக் யூஐ வெர்ஷன். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோட சீக்கிரம் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஓ மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷனான ஆண்ட்ராய்டு பியோட அப்டேட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, இப்போ ஃபோனுக்குள்ளே நுழைவோம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரையும் நமக்கு வந்து மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிக் பாடி டிசைன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இருக்கிற மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஃபோனில் இருக்குது. மற்ற ஷாமி ஃபோனையும் இந்த ஃபோனையும் ஒப்பிடும்போது ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் வந்து முழுக்க ஆண்ட்ராய்டு ஸ்டாக் யூஏயோட வருது. அதாவது யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தவரையும் மற்ற ஷாமி ஃபோன்ஸில் வந்து MIUI போட்டிருப்பாங்க. இதில் டிஃபால்ட்டாக ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வர்றதுனால சீக்கிரம் சீக்கிரம் அப்டேட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 1 கூட ப்ராஜெக்ட்குள்ளே உள்ளது. ஆண்ட்ராய்டு 1 ப்ராஜெக்ட் என்னென்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரீசெண்டான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக கிடச்சிட்ருக்கும். அதாவது எல்லா செக்யூரிட்டி பேட்சஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ரெகுலரான அப்டேட்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கும். அதாவது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பியோட அப்டேட் வரையும் இந்த ஃபோனுக்கு கிடைக்கும். அதாவது ஆண்ட்ராய்டு ஓரியோவுக்கு அடுத்த வரப்போகிற ஓஎஸ் வரையும் இந்த ஃபோனுக்கு கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட மேஜர் செல்லிங் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமரா. ரியர் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரையும் 2 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்று டெலிஃபோட்டோ லென்ஸ். கிட்டத்தட்ட DSLR மாதிரியான எஃபெக்ட் இந்த ஃபோன் எடுக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஃபோன் மாதிரியான குவாலிட்டி வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமராவோட குவாலிட்டியை பொறுத்தவரையும் 2x ஆப்டிக்கல் ஜூமோ 10x டிஜிட்டல் ஜூமோ சப்போர்ட் ஆகிறதுனால டிஸ்டன்ஸில் உள்ள ஷார்ட் எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த கேமராவில் வந்து பொக்கே எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷாமி கம்பெனி காட்டியிருக்கிற டெமான்ஸ்ட்ரேஷன் படி iPhone 7 கேமராவை கம்பேர் பண்ணும்போதும் 1+5 கேமரா கம்பேர் பண்ணும்போது இந்த கேமரா வந்து ரொம்ப நல்ல பொக்கே எஃபெக்ட்ஸும் அது மட்டும் இல்லை எஜ் டிடெக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேமரா வந்து நம்ம கைக்கு வந்தால் தான் நமக்கு வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியும். அதில் ரிவ்யூஸ் பார்த்தா தான் நமக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். மற்ற விஷயங்கள் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஆப்ஸோட ப்ரீலோடடாக வருது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டோட டிஃபால்ட் யூஏயோட வர்றதுனால கூகுள் ஆப்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும், நீங்கள் சைட் லோட் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஃபால்ட் இருக்கிற மாதிரி ஆனால் கூகுளில் உள்ள எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். கூகுளோட டிஃபால்ட் ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் ஷாமி கூட வழக்கமாக வர்ற மீ ரிமோட் மாதிரியான ஆப்ஸும் இது கூட இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கமான ஷாமியில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது ரெகுலரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஃப்ளூயிடாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் பேக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்டோட தடம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 3 colors வருது. இந்த ஃபோனோட ப்ரைஸை பொறுத்தவரையும் 14,999 வருது. அதாவது இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ், அதை ஃப்ளிப்கார்ட்டில் பட்டதை வாங்க முடியும். செப்டம்பர் 12 மதியம் 12 இந்த சேல் ஆரம்பமாகுது. நீங்கள் ஒருவேளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே லிங்க்ஸ் கொடுத்துட்றேன், அதை யூஸ் பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இன்னும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண், டெக்கின் தமிழுக்காக. மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.